வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஜூன் 1 புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. நேற்று பல மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கனமழை பெய்திருக்கிற நிலையில், வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமுடன் இணைந்த மழையாக பெய்திருக்கூடிய நிலையில், இறுதியாக சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில், அதுவும் குறிப்பாக சேலம் மேற்கு, நாமக்கல் மேற்கு, ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு மற்றும் பிறகு தெற்கு தென்மேற்கு பகுதிகளில் நல்ல மழை கொடுத்தது. அந்தியூர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வயல்களை நிரப்பும் மழை, 4-5 உழவு மழை, அதாவது 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. இதெல்லாம் 45 நிமிடங்களில் சில இடங்களில் பொழிந்திருக்கிறது. மேலும் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தீவிரமடைந்து விட்டது. ஒடிசா கடலோரம் காற்று சுழற்சி உருவானதும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த கேரளாவிலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். திட்டமிட்டபடி முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கி தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதியில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. கேரளாவில் நல்ல மழை பொழிந்து வருகிற நிலையில் வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக மெல்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து 5ஆம் தேதி மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி, காற்று சுழற்சி உருவாகி தாழ்வு நிலையாகி, வரக்கூடிய 7ஆம் தேதி 8ஆம் தேதியிலிருந்து ஒடிசா கடலோரம் நிலை பெறும் என்பதனால கண்டிப்பாக படிப்படியாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுப்பெறும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் படிப்படியாக மழை வலுப்பெறும். தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி, மறையூர் பகுதி மற்றும் பொள்ளாச்சி தெற்கு, மேற்கு கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து 5ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதலாகி 8ஆம் தேதியிலிருந்து பாலக்காட்டு கணவாய்க்கும் சாரல் மழை வரும் வகையில், 5ஆம் தேதியே சாரல் வரும் லேசாக, 8ஆம் தேதி கூடுதல் சாரல் வரும். அதற்கு பிறகு ஜூன் மாதம் 2ஆவது 3ஆவது 4ஆவது வாரத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகாவில், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வெளுத்திருக்கும். அதே நேரத்தில் தமிழகத்தில் வெப்பசலன மழை, அதாவது காற்றோட வழித்தடத்தை இந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு புரியும். வடமேற்கு காற்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் நுழைகிறது, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலும் நுழைகிறது. கிழக்கு காற்று தமிழக கடலோரம் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மதிய நேரத்தில் தமிழக வெப்பம் உயரும் பொழுது, தரை வெப்பம் உயரும் பொழுது கிழக்கு காற்றும் உள் நுழைகிறது. வடமேற்கு காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து தமிழகத்தில் இடிமழையை கொண்டு வந்து நேற்றைக்கு அதுதான் ஈரோடு மாவட்ட அந்தியூர் பகுதிகளில், அதாவது சேலம் மாவட்டத்துக்குள் நுழைய கிழக்கு காற்று ஈரோடு மாவட்டத்துக்குள் தள்ள அந்தியூர் பகுதிகளில் அதிக மழை கொடுத்தது. வரட்டுப்பள்ளம் அணை கோடையிலே மீண்டும் நிரம்பி இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நடந்து கொண்டு தான் இருக்கும். இன்றைய மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவும் சரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு, சேலம், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி மற்றும் ராணிப்பேட்டை பகுதி, ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, கரூர் மாவட்ட பகுதி, திருச்சி மாவட்ட பகுதி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி, கடலோரம் தவிர்த்து மேற்கு பகுதி, அதாவது பொன்னமராவதி மற்றும் திருச்சி மாவட்ட எல்லையோர புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்ட எல்லையோர புதுக்கோட்டை மாவட்டம் இந்த பகுதி, அதே போல் சிவகங்கை மாவட்ட எல்லையோர புதுக்கோட்டை, அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிக்கு நல்ல மழை காத்திருக்கிறது. இதில் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும் மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் மழை, நல்ல மழை இருக்கிறது. பொள்ளாச்சி தெற்கு மெல்ல
சாரல் தொடங்கும் மெல்ல ஐந்தாம் தேதியிலிருந்தால் கொஞ்சம் கூடுதலாகும் எட்டாம் தேதியிலிருந்து நல்ல ஃபோர்ஸாக வரும் வெப்ப சலனத்துடன் கூடிய இணைந்த தென்மேற்கு பருவமழை தற்பொழுது நீ கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியை நேற்று இன்று அதிகாலை கூட கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு வடக்கே தொடங்கி மேட்டுப்பாளையம் மற்றும் அவினாசி இடைப்பட்ட பகுதி எல்லாமே அன்னூர் நல்ல மழை பொழிந்திருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்பியூர் பெருந்துறை வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கும் நள்ளிரவில் அதிகாலையில் இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் இப்போ மழைப்பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நாளைய மறுதினத்திலிருந்து பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து விடாது மேற்கிலிருந்து வரக்கூடிய மழை கடலோரத்தில் கிழக்கு காற்றின் சந்திப்பில் போராட்டத்தில் முன்னேறி வந்து திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதி சென்னை மாவட்டத்தின் மேற்கு ஓரம் அதாவது மெரினா கடற்கரைக்கு வருவது ரொம்ப சவால் உள்ளே மவுண்ட் ரோட்டிற்கு மேற்கே நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதே போல் தாம்பரம் அதற்கு தெற்கே செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அப்படியே பார்த்தீங்கன்னா அச்சிரப்பாக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் மரக்காணத்திற்கு போராடி வரும் ஆனால் உள்ளே நல்ல மழை போய் ஆனால் மரக்காண மழை தான் போய் செய்யூர் கொடுக்கும் மேல்மருவத்தூர் வரைக்கும் புதுச்சேரியில் நுழையக்கூடிய அந்த பெண்டில் நுழையக்கூடிய காற்று கடலூரை விட கடலூருக்கு நுழைய வரும் ஆனால் கடலூரை விட உள்ளே கடலோரத்திற்கு வந்து வருவது சவால் ஆனால் ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் கடலூருக்கு வருவாது கடலோரம் வரும் அது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் இந்த பகுதி அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் தெற்கு பகுதி மேற்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் பிரகாசமாக இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதி சென்னை மேற்கு ஓரம் மவுண்ட் ரோட்டுக்கு மேற்கே வருவதற்கு மூன்றாம் தேதியிலிருந்து வாய்ப்பு வெப்பசல மழையின் அளவு மூன்றாம் தேதியிலிருந்து பரப்பில் கூடும் அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வாய்ப்பு இருக்குது கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி வாய்ப்பு இருக்குது அதாவது சிதம்பரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதி இல்லை புவனகிரியிலிருந்து மேற்கே அதே போல் மயிலாடுதுறை மாவட்டம் மணல் மேடுக்கு மேற்கே அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவில் இன்னும் உள்ள அரியலூர் மாவட்ட எல்லைப்பகுதி விழுப்புரம் மாவட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைப்பகுதி சேலம் மாவட்ட எல்லைப்பகுதி பெரம்பலூர் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் அப்படியே கடலூர் மாவட்டத்தில் மழை இருக்கும் டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட வடமேற்கு பகுதி மணல்மேடு பகுதி அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையை ஒட்டி உள்ள பகுதிகள் எல்லாமே பரவலாக இருக்கும் அதாவது தஞ்சை மாநகரத்திற்கு மேற்கே அதே போல் திருவையாறுக்கு வடக்கே அரியலூர் மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் அப்படியே அணைக்கரை வரைக்கும் உள்ள கும்பகோணத்திற்கு வடக்கே உள்ள பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கே வரும் மழை ஒரு சில நாள் அதாவது கந்தர்வக்கோட்டை வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆலங்குடி ஆவணம் இந்த பகுதி கண்டிப்பாக வரும் பேராவரணைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதி இல்லை கடல் ஓரப்பகுதிகளில் வரக்கூடிய கிழக்கு காற்றோட தாக்கம் காரணமாக கடல் ஓரத்திற்கு சவால் ஆனால் ஒரு சில நாள் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது கடல் ஓரப்பகுதி எல்லா மாவட்டத்துக்குமே சரி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தெற்கு கடலோரத்தில் நுழையக்கூடிய காற்று அது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி அது ராமநாதபுரம் மாவட்டம் எல்லைப்பகுதி வந்து கொடுக்கும் பொழுது கடலோரத்திற்கு வரலாம் அந்த அதாவது ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினத்துக்கு வரலாம் ஆனால் உறுதி இல்லை அதே போல் பேராவரணி அத்தாணிக்கு மேற்கே உறுதி அத்தாணி கிழக்கே வருவது சவால் இப்போது சுருக்கமாக சொல்லப்போனால் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி கன்னியாகுமரி மாவட்ட கணவாய் பகுதிகளில் கொஞ்சம் நல்லா வலுத்திருக்கும் பாலக்காட்டு கணவாயில் சாரலாக ஒப்பொழுது எட்டும் ஐந்தாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு எட்டாம் தேதியிலேருந்து நல்லாவே எட்டும் காற்று பகுதியாம் காமநாயக்கம்பாளையம் மற்றும் செஞ்சேரிமலை நேகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் மற்றும் குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி போன்ற பகுதிகள் காற்று பகுதி மற்றும் பெரியப்பட்டி நாகூர் போன்ற பகுதியெல்லாம் பிதப்பம்பட்டியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வெப்பசலனத்துடன் இணைந்த மழையாக லேசான மழையாக வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்குள் கிடைக்கும் அதற்கு பிறகு சாரல் தூரல் எட்டும் ஐந்தாம் தேதிக்கு மேலே எட்டாம் தேதிக்கு மேலே சாரல் தூரல் எட்டும் ஆனால் பொள்ளாச்சி மேற்கு தெற்குக்கு நல்ல மழை எட்டும் ஐந்தாம் தேதிக்கு மேலே எட்டாம் தேதியிலிருந்து உறுதியாக கோயம்புத்தூர் வடக்குக்கு வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை இன்றிலிருந்து என்றுமே உண்டு இருந்து கொண்டே இருக்கும் ஈரோடு மாவட்ட எல்லை திருப்பூர் மாவட்ட எல்லை பகுதிக்கு அதே போல் தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்துக்குமே நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பது வந்து ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் நீலகிரி இந்த மாவட்டம்லாம் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலையெல்லாம் கடல் ஓரத்தில் வருவதற்கு சவால் கடலோர மாவட்டம்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மட்டும் கடலோரத்திற்கு வரும்
கடலூருக்கு வரலாம், விழுப்புரத்திற்கு புதுச்சேரிக்கு வரலாம், ஆனால் டெல்டாவிற்கு வேதாரண்யம் பகுதிக்கு நுழைவது கடினம். ஆனால் டெல்டாவின் உள்பகுதி மேற்கு பகுதி, அதாவது ஒரத்தநாடுக்கு மேற்கே, தஞ்சாவூருக்கு மேற்கே, கும்பகோணத்திற்கு வடக்கே, வடமேற்கே வாய்ப்பு உறுதி. அதற்கு கிழக்கே வந்து தெற்கு காற்றின் சவால் காரணம் வர முடியாது, கடினம். தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்தே இருங்கள். வானிலை எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஒடிசா கடலோரம் 8ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகி தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவது உறுதி. நாம் நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த பெரிய அளவிலே மாற்றம் செய்யவில்லை. ஆகவே தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் பெய்ய வேண்டிய மழை சராசரிக்கு அதிகம் என்பதில் மாற்றமில்லை. அது ஜூன் மாதம் 2வது வாரத்திலிருந்து வலுக்கும், ஜூலை மாதம் முழுவதும் இருக்கும். அணைகளை நிரப்பும் மழை ஜூன் இறுதிக்குள் என்று நீண்டகால அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது, மாற்றமில்லை. வெப்பசலன மழை தொடரும். டெல்டா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய, அதாவது ஜூன் மாத இறுதி ஜூலை மாதங்களில் வெப்பசலன அடிமடை அந்த பிற பகுதிகளுக்கு கிடைக்கும். ஆக மழை இருக்கிறது. தெற்கு காற்றோட தீவிரம் குறையும் பட்சத்தில் தாழ்வுநிலை ஒடிசா கடலோரத்திலிருந்து உள் மாநிலங்களுக்கு செல்லும் பொழுது வெப்பசலன மழை தமிழகத்திற்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். ஆகவே தொடர்ந்து வானிலைகள் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.